ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து துபாயில் இருக்கேன். ஸோ இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எது தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிறது கிடையாது, ஸோ துபாயில் இருக்கிறது மிகப்பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம், இந்த உலகத்திலே மிக பெருசு. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவரை வந்து நான் பிக்கப் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அங்கே வர பார்க்க ஒரு பார்க்குக்கு போயிட்டுருக்கேன். இங்கே அல் கராமா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போய் அவரை மீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம துபாய் ஃப்ரேம் போக போகிறோம். அந்த துபாய் ஃப்ரேமை பற்றி உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டே வரேன், அதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து சார் தான். சாரை கூட்டிகிட்டு தான் நம்ம துபாய் ஃப்ரேம்க்கு வந்து போக போகிறோம். ப்ரோ, இந்த துபாய் ஃப்ரேமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். இப்போ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த துபாய் ஃப்ரேம் இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு எப்படி கட்டினாங்கன்னா, துபாய் முனிசிபாலிட்டி இருக்குல்ல, ஓகே, துபாய் முனிசிபாலிட்டி வந்து 1997 சம்திங் இயர் கரெக்டாக தேவம் இல்லை, அந்த வருஷத்தில் ஒரு டெண்டர் மாதிரி விடுறாங்க. இந்த மாதிரி ஒன்று கட்ட போகிறோம், நிறைய டிசைனர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து எதாவது டிசைன் வந்து அனுப்புங்க, அதில் எது வின் பண்ணுதோ அதுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்போ ஒரு 900 இன்விடேஷன் வருது, இந்த மாதிரி டிசைன் அனுப்பி எடுக்கிறாங்க. அந்த 900 ஃபெர்னாண்டோ அப்படின்றவர் மட்டும் செலக்ட் ஆகிறாரு. அவர் தான் வின் பண்றாரு. அவர் கொடுத்த இந்த டிசைன் தான் இந்த துபாய் ஃப்ரேம். 2013 தான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் வந்து கரெக்டான பிளேஸ் வந்து தேடிட்டு இருந்தாங்க. இந்த துபாய் ஃப்ரேம் இருக்குல்ல, இதோட ஒரிஜினல் எதுக்காண்டி இது கட்டினாங்க, எதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கு, எதுக்கு அப்படின்னா, துபாயோட ஓல்டு துபாயும் நியூ துபாய் இருக்குல்ல, அதையும் பிரிச்சு காட்டுறதுக்கு டிபெண்ட் பண்றது. அப்ப நீங்க மேல இருந்து லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஓல்டு துபாய் தெரியும், மேல இருந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா நியூ துபாய் தெரியும். புர்ஜ் கலிஃபா, பெரிய பெரிய டவர்ஸ் அதெல்லாம் தெரியும். 500 உயரம், 395 அடி அகலம் அந்த ஃப்ரேமோட மொத்த ஹைட். அது கிளாஸ்ல தான் பண்ணிருக்காங்க, ஃபுல்லா வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான். அது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், பட் அவுட் கோட்டிங் கிளாஸ் மாதிரி இருக்கும். அவுட் கோட்டிங் வந்து கோல்டு கலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த துபாய் வந்து எப்படி ஒரு பணக்கார நாடுல, ஒரு பணக்கார ஒரு ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ப்ராஸ்பெரிட்டி காண்டியும் ஒரு ஆம்பிஷன் காண்டியும் அந்த கோல்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு கலர்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. நடந்துகிட்டே பேசுவோம். இதுல மொத்தமா 48 ஃப்ளோர் இருக்கு. லிஃப்ட் இருக்கா? ஆமா, லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ்ல இருக்கும், பானாரோமிக் சொல்லுவாங்க. 360 நீங்க சுத்தி பாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி லிஃப்ட் வந்து 48th ஃப்ளோருக்கு உச்சிக்கு போறதுக்கு ஜஸ்ட் ஒரு 75 செகண்ட்ல மேல போயிடும். 75 செகண்ட்ல நீங்க நின்னீங்கன்னா சல்லுன் மேல இறக்கி விட்டுருவாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மியூசியமே இருக்கு. துபாய் ஃப்ரேம் வந்து வந்துருச்சு பக்கத்துல, நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். தெரியுதா, இதுதான் துபாய் ஃப்ரேம். நம்ம வந்து அங்கதான் போக போறோம், பாப்போம் அங்க உள்ள போக முடியுதா. நானு சார்ஜ் பண்ணுவாங்க, அது வந்து 50 dirhams, 45 to 50 dirhams சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஊரு காசுக்கு வந்து 1000 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா அங்க உள்ள போறதுக்கு. பயங்கரமா வேர்த்து ஒழுகுது, பிகாஸ் இங்க வந்து டெம்பரேச்சர் 42 degrees இருக்கு. அது போக நீங்க உள்ள போனீங்கன்னா ஓல்டு மியூசியம் வந்து ஒன்னு இருந்துச்சு, அல்ஃபகிதி தெரியுமா உங்களுக்கு, சரப் டிஜி மெட்ரோ ஸ்டேஷன். அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து ஒரு வந்து ஓல்டு மியூசியம் இருந்துச்சு. அந்த மியூசியத்தை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கு இங்கே வச்சுட்டாங்க. அந்த ஓல்டு மியூசியம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வெறும் மீன் பிடிக்கிற ஒரு கிராமமா இருந்த இந்த துபாய் வந்து எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்றத வந்து ஒரு வீடியோ மாதிரி ஓடுவாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண வந்து அந்த கம்பு, ட்ரெஸ் அதெல்லாம் வந்து அந்த மியூசியம்ல வச்சிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க அந்த டாப் ரூஃப் இருக்குல்ல, மேல போய் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குன்னா அங்க காஃபி ஷாப் எல்லாமே இருக்கு. மேல டாப் ஃப்ளோர்ல அந்த காஃபி ஷாப்ல போய் நீங்க காஃபி குடிச்சிட்டு மேல இருந்து கீழே பாக்கலாம். அதே மாதிரி அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ், கீழே இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பள்ளத்தாக்க மாதிரி தெரியும். இப்ப வந்து என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல புக் பண்றதா நல்லது. இங்க வந்து புக் பண்ணீங்கன்னா கியூல வந்து கிடைக்காது, அதே மாதிரி இந்த வெயில்ல வந்து நிக்கவே முடியாது. சோ பெட்டர் வந்து நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி வர்றது, அது 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. சோ எதுக்காண்டினா, அந்த தெரியுது பாருங்க, அதான் புர்ஜ் கலிஃபா. சோ ஃப்ரேமுக்கு அந்த பக்கம் ஃபியூச்சர் துபாய், ஃப்ரேம் இருக்கிற இடத்துல பிரசன்ட் துபாய், ஃப்ரேமுக்கு இந்த பக்கம் ஓல்டு துபாய். ஸோ இதுதான் கான்செப்ட் இதை கட்டினதுக்கு. துபாய் ஃப்ரேமுக்கு எதிர்த்தாப்லயே வந்து நின்றாச்சு. இந்த துபாய் ஃப்ரேம் வந்து 2013 கட்ட ஆரம்பிச்சாங்க ப்ரோ. கட்ட ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் கட்டி, டிசம்பர்ல வந்து கட்டி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் January 1, 2018 இதை பப்ளிக் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்பயே அது 50 dirhams தான், எப்போ வரைக்கும் அது 50 dirhams தான் ஓடிட்டு இருக்கு. இந்த அந்த டிசைன் இருக்கு பாருங்க, அந்த ஃப்ரேம்ல வந்து ரவுண்ட் ரவுண்டா இருக்கா, அந்த டிசைன் என்னன்னு தெரியுமா? என்ன இருக்கும்
அந்த டிசைன் வந்து எக்ஸ்போ 2020 தெரியுமா உங்களுக்கு? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸ்போ 2020ன்றது எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க ஒரு எக்ஸ்போ நடக்கும். அந்த எக்ஸ்போல 2020 நடந்த எக்ஸ்போல இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணாங்க. சோ அந்த டிசைனை ஞாபகம் வச்சுக்கிற விதமா இந்த ஃப்ரேமுக்கும் அந்த டிசைனையே யூஸ் பண்ணி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நடக்குது. அப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லன்னா அங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கு, அதனால வந்து நாங்க போல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா போறோம். வேர்த்து பயங்கரமா ஒழுகுது. இப்ப நல்லா இருக்கு ஈவினிங் டைம் அதை பாக்கும்போது. ஆமா ஆமா, மெயின் டைம்ல பகல்ல பாக்கவே மாட்டோம், ஏன்னா அவ்வளவு ஹாட்டா இருக்கும். நைட் லைஃப் தான். இப்ப நைட் நீங்க இந்த துபாய் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பீங்க. பிகாஸ் இந்த துபாய் ஃப்ரேம்ல வந்து கிரீன் கலர் லைட் வந்து உள்ள போட்டிருப்பாங்க, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். சோ நைட் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சோ செம்மையா இருக்கும். சோ அப்புறம் என்ன ப்ரோ, இந்த இந்த இடம் எங்க இருக்கு லொகேஷன்? இந்த இடம் ஜபல் பார்க்ல. ஜபல் பார்க் அதான் முக்கியமான பிளேஸ். ஏன்னா இந்த ஒரு பார்க் தான் துபாயில உள்ள ஒரு முக்கியமான பார்க். சோ அந்த பார்க்க வந்து லொகேஷன்ல தான் இந்த துபாய் ஃப்ரேமே கட்டி அது சுத்தி ஒரு பார்க் மாதிரி வச்சிருக்காங்க. இந்த துபாய் ஃப்ரேம் கிட்ட கூட போக முடியாது, பிகாஸ் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். அதுக்கப்புறமா இங்க நிறைய பார்க் இருக்கு, கராமா பார்க் கூட இங்க ஒண்ணு இருக்கு. கிட்ட போலாம், பட் அந்த பார்க்கை சுத்தி வந்து நம்ம வாக்கிங் போற மாதிரி பண்ணிருக்காங்க. 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வாக்கிங் பண்ணலாம். மேட் பினிஷிங் கொடுத்து கீழே போட்டிருக்காங்க, நம்மளால வாக்கிங் பண்ண முடியும். ஓ அங்க போலாமா? போலாம், கிட்ட வரைக்கும் போலாம். அப்ப கண்டிப்பா நம்ம அங்க போவோம். சோ நான் வந்து கராமால இருந்து இங்க நடந்தே வந்துட்டேன், பக்கம் தான். அப்படி இல்லைன்னா நீங்க மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரலாம். மேக்ஸ்ல இருந்து கொஞ்சம் அதிகமா நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஏடிசிபி மெட்ரோ ஸ்டேஷன் தான் கரெக்ட். ஓ ஏகரமா தான் ஈஸி. ஏடிசிப்ல இருந்து அங்கிருந்து நடந்து வந்துடலாம். ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே அகாமடேஷனுக்கு எல்லாமே கரமா சூப்பரா இருக்கும். காசு கூட தான், பட் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த பார்க்குக்கு போவோம், உள்ள விடுறாங்களான்னு பார்ப்போம். எங்களை வந்து உள்ள விடல. பார்க்குக்கு உள்ள போனோம்னா 5 ரூபா கட்டணுமா? ஸோ அதனால நாங்க பார்க் எல்லாம் வேணாம்டா, நாங்க வெளியே நடந்துக்கிறோம்டா. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்க வெளியே தான் நடந்துட்டு இருக்காங்க. இது ஒரு வாக்கிங் ஸ்பாட்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி. பேக் பண்றவங்க, எக்சர்சைஸ் பண்றவங்க, வாக்கிங் பண்றவங்க நம்ம ஃப்ரீயா ரிலாக்ஸா பண்ணலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. நல்லா இருக்கு ஆக்சுவலா இங்க. ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கீழே மேட் எல்லாம் விரிச்சு யோகா பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலுமே இங்க ஜிம்முக்கு போறவங்களா இருக்காங்க. ஜிம்ல வந்து கண்டிப்பா போறவங்க இருக்காங்க. இண்டோர் தானே, ஏசி தானே? ஓகே, பின்னாடி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கு பாத்துவே. இதை சுத்தி இந்த ரன்னிங் ஓடிட்டு இருக்காரு அண்ணா. அந்த மாதிரி தான் ரன்னிங்கு, சேசிங்கு, ஜம்பிங்கு, ஃபயரிங்னு. அது மட்டும் இல்ல, இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா டேட்ஸ் தான், டேட்ஸ் மரம் தான், பேரிச்சம்பளம் தான் விழுந்து கிடக்குது பாருங்க. எல்லாமே பேரிச்சம்பளம் தான். ப்ரோ வந்து எடுக்கிறாரு, எடுத்து காட்டுறாரு பாருங்க பேரிச்சம்பளத்தை. மட்டும் இல்லை, நம்ம ஊர்ல தான் மரத்தை அழிச்சு கொண்டுகிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க வேப்ப மரம் தான் மோஸ்ட்லி. என்ன பண்ணி அதுவும் எப்படி சொல்றது, ஒன்னு ரெண்டு கிடையாது, வரிசையா எங்க மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கு. எங்க பார்த்தாலும் நீங்க வேப்ப மரமா தான் இருக்கும், வேற மரமே இல்ல. சோ மெடிசன் கிட்ட தாங்கி வளர்ற மரம் அந்த ஒரு மரம்தான். அதுக்கு இருக்க சக்தி மத்த மரத்துக்கு இல்ல, அதான் உண்மை. காய்ஸ் அங்க பாருங்க, அங்க இருந்து ஒரு லைட் எரியுதா, கீழே வருதா. சோ அதான் நான் சொன்ன லிஃப்ட். அந்த லிஃப்ட்ல 75 செகண்ட்ல நீங்க வந்து மேல போயிடலாம். அந்த கீழ இருந்து ஒண்ணு போது பாருங்க, மேல இருந்து ஒண்ணு 48 ஃப்ளோர் தெரியுதா காய்ஸ்? பாருங்க காய்ஸ், இப்படி போய் அப்படியே அந்த உச்சியில போய் நின்று காஃபி குடிச்சா எப்படி இருக்கும்? நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தா கண்டிப்பா போறோம். அவ்வளவுதான், இந்த வீடியோ வந்து முடியுது. துபாய் ஃப்ரேம் பத்தி எல்லா டீடைல்ஸும் வந்து சொல்லிருக்கேன். நான் போல, ஆனா போலாம், பட் காசு எக்ஸ்பென்ஸ் அதிகமா. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா போறோம். இந்த துபாய்க்கு வந்தீங்கன்னா நீங்க துபாய் ஃப்ரேம் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. உள்ள வந்து ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு, நீங்க உள்ள போய் விசிட் பண்ணாதான் அதோட இது தெரியும். நீங்க வெளியே வந்து பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. சோ உள்ள இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். சோ கண்டிப்பா வந்து துபாய் வாங்க. நீங்க துபாய் வந்தா சுத்தி பாக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.